வை டென்ஷன் அவர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போனால் கௌதம் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம மோகன் ஜி அவர்களுடைய டேரக்ஷன், நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் டேரக்டரான செல்வராகவன் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க பகாசுரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே வராரு. இந்த கொலை எதுக்காக பண்ணுறாரு அப்படின்றத வந்து நீங்கள் இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இதில் நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் எதுக்காக வராரு, ஒருவேளை போலீஸாக ஒரு வரா, நம்ம செல்வராகவன் அவர்கள் அரெஸ்ட் பண்ண ஒரு வரா அப்படின்னு வந்து ட்ரெயிலில் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தோணும். பட் அதெல்லாம் மீறி இவங்க ரெண்டு பேரோட அந்த ட்ராவலிங்கே வேறு மாதிரி இருந்தது. நம்ம செல்வராகவன் அவர்கள் இப்படி போனால், நம்ம நட்டி நடராஜ் அவர்கள் இப்படி போகிறாப்பில், இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு வந்து நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துருந்தேன். பட் இவங்களோட ரெண்டு கேஸுக்கும் கனெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்றது இந்த படம் போகப்போ உங்களுக்கே புரியும். பட் நம்ம செல்வராகவன் அவர்களுடைய அந்த பழிவாங்க உணர்ச்சிக்கான காரணம் என்ன, நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் அந்த கேஸ்க்கான இந்த லூப் என்ன அப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ட்ராவலிங் நல்லாவே காட்டியிருந்தாங்க. முக்கியமாக ஹைலைட்டே நம்ம செல்வராகவன் அவர்களுடைய நடிப்பு தாங்க. பா வேறு லெவலில் கொடுத்துருக்காப்பெல்லாம் நம்ம செல்வராகவன் அதே ஈக்குவலாக நம்ம நட்டி நடராஜன் அவர்களும் அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நட்டி நடராஜன் அவர்களும் செல்வராகவன் அவர்களுக்கும் அப்படியே ஈக்குவலாக கொண்டு போகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இப்படி தான் இந்த படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போயிட்டு இருந்தது. என்ன ஒன்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஈர்த்திருப்பேன். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு பகாசுரன் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. கடைசியில் இந்த படம் முடியும் போது உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்கள், அந்த பகாசுரனை பார்த்து நீங்களே ஆச்சரியமாகிடும். அழப்பாவீங்களா, சுற்றி வச்சு எதாவது சொல்ல வந்தீங்களா, முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் பகாசுரன் யாருன்னு தான் கடைசியில் சொல்லுவாங்க. உட்காந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, நம்ம செல்வராகவன் அவர்கள் பழி வாங்குறது, நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் கேஸை கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நடுவில் ஒரு சாங்கு, அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மன்சூர் அலிகாந்த் அவர்களுடைய சாங்கு ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்தாப்புல அவரு, அப்புறம் புல் சுரேஷ், இவங்களுடைய ட்ராவலிங், அந்த கேஸ்க்கான ஃபோல்டு, இந்த பெண்கள் எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து அவங்கள பலவந்தமாக இது உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங்கோடு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அடுத்த செகண்ட் ஆஃபில் கொடுத்தாங்க பாருங்கள், பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் இல்லை. இல்லை நம்ம செல்வராகவன் அவர்களுக்கு ஃப்ளாஷ்பேக்காக தான் போயிட்டு இருந்தது. நம்ம செல்வராகவன் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எதுக்காக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த செகண்ட் ஆஃபில் தான் உடைக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும்போது அப்படியே நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு ஒரு பெண்ணு பெத்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி தன்னுடைய பொண்ணை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கவனிப்பீங்க. ஒருவேளை உங்கள் பொண்ணு உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு டென்ஷன்லையோ ஒரு கோபத்துலையோ ஒரு விதமான இதுலையோ இருந்தால், எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டென்ஷன்லேயே இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன எதுன்னு உட்காந்து பேசுங்க, கோவப்படாதீங்க, நார்மலாக பேசி பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் இருக்குன்றதை பொறுமையாக உட்காந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க. எதுக்கேத்தாலும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்லாம் நீங்கள் எரிஞ்சு வந்தீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அது ஒரு நாள் வந்து சூசைட் அளவுக்கு போயிடும் அப்படின்றத ஒரு விஷயங்களை ஒரு சில இடங்களில் காட்டியிருப்பாங்க. அப்படி எனக்கு தோணுது. செகண்ட் ஆஃபில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பட் இந்த படத்தில் கேஸ்டிங் கூட பற்றி சொல்லணும்னா, நம்ம செல்வராகவன் அவர்களுடைய நடிப்பு த பெஸ்ட்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் ஒரு ரீத்தனமாக கொடுத்துருப்பாப்பில், அப்புறம் நம்ம கூல் சுரேஷ், ராதாரவி அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு நம்ம ராதாரவி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருவாங்க. பட் நம்ம ராதாரவி அவர்களுக்கும் அவ்வளோ கேரக்டர் இல்லை, பட் ஒரு சில சின்ன கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரில் நம்ம ராதாரவி அவர்களுடைய அந்த வில்லத்தனத்தை நல்லாவே காட்டியிருந்தார். நம்ம கூல் சுரேஷ்லாம் திக்கி திக்கி பேசுவாப்பில், அந்தளவுக்கு நம்ம கூல் சுரேஷோட அந்த நம்ம மாமா கூல் சுரேஷ் அவர்களை அந்த வேலையை செய்ய வச்சிட்டிங்களே பாவம்ப்பா நீங்கள் அப்படின்ற அளவுக்கு நம்ம கூல் சுரேஷை கொடுத்துருக்காப்பில். அந்த பர்ஃபார்மன்ஸில் நம்ம கூல் சுரேஷ்க்கு வாழ்க்கை அமைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் நம்ம செலிப்ரிட்டி எதிர்பார்க்கமோ இல்லையே, கண்டிப்பாக நம்ம தலைவனை எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து முன்னாடி நின்று உற்சாகப்படுத்துவாப்பில் அந்தளவுக்கு நம்ம கூல் சுரேஷ் இருந்தாலும் இவருக்கு இந்த படம் ஒரு நல்ல தொகுப்பாக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த படத்தோட முக்கியமான அங்கம் நம்ம தாராட்சி இவங்க தான். இந்த படம் போகிறது தான் அதுக்கு காரணம் இவங்க தாங்க. ஒரு பொண்ணு அவங்களுடைய கேரக்டர் வைஸ் கொண்டு வந்தது, அந்த எமோஷன்ஸ், அப்புறம் அந்த அவங்க கொண்டு வந்த விதமே ஒரு அளவுக்கு நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த அந்த பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கும்போது பா அப்படின்னுச்சு. பட் இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் இதுவாக இருந்தாலும் அவங்க கொண்டு போன கேரக்டர் செக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப நல்லாவே எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் சொல்லப்போனால் நம்ம டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் பற்றி சொன்னால், ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு.
ஒரு விஷயத்தால் பெண்களும் சரி பசங்களும் சரி எதனால் வந்து உள்ளே போகிறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து பசங்க இல்லாமல் பெண்களை மட்டுமே மையமாக வச்சு சொல்லியிருக்காரு. பட் சில பேருக்கு வந்து ஏன்னா இவர் பெண்ணை பற்றியே சொல்லிகிட்ருக்கா, பசங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டாருன்னு அப்படியே சில பேர் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் மோகன்ஜி அவர்கள் அடுத்த படங்களில் நம்ம பசங்களை பற்றி சொல்வார்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த பொண்ணை வச்சு சொன்னாலும் அடுத்தடுத்த கதையில் நல்ல கதையை கொடுத்துட்டு வராரு. அடுத்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் இவரை பற்றி சொல்ல வேண்டும். இவருடைய சாங்கை கேட்கும்போது அற்புதமாக இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி இந்த படத்தோட சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம சாம்சியஸ் சாங்லாம் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிப்போம். நம்ம செல்வராகவன் அவர்களுடைய நடிப்பில் நம்ம சாம்சியஸோட சாங்கு வெறித்தனம் கொடுத்துருப்பாப்பில். ஏன்னா நான் அந்த படம் பார்க்கும்போது அந்த சாங் போகும்போது நானே பாடிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நல்லாவே இருந்து இந்த படத்தில் வந்த சாங்ஸு, நம்ம செல்வராகவன் அவர்களுடைய பிஜிஎம் நல்லாவே கொடுத்துருந்தாப்பில் இந்த படத்தில். இந்த படத்தோட டிஓபி ஃபருக் ஜே பாஷா அவர்களை பற்றி சொன்னேன்னா, ஒரு கேமரா ஒர்க்கிங்லாம் நல்லாவே காட்டியிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம செல்வராகவன் அவர்களுடைய ஃபைட் சீனில் வந்து அந்த ஸ்லோ மோஷன் காட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களில் இவருடைய அந்த கேமரா ஒர்க்கிங் கொண்டு போகணும் நல்லாவே காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ட்ரோனை வச்சு எடுக்கிறது ஒரு விதமாக அவருடைய கேமரா ஒர்க்கிங் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அடுத்த இந்த படத்தில் எடிட்டர் தேவராஜ் அவர்களை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் கொடுத்து நல்லாவே கொண்டு போயிடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன்லாம் கொடுத்துருந்தப்பாங்க நல்லாவே இருந்துச்சு. ஓரளவு இந்த படத்தை பற்றி சொன்னால் பெண்களை மையமாக வச்சு அவங்க வந்து பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே கொடுத்துருக்காங்க. பெண்களை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தவறான விஷயம் நடந்தால் அதை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அதை பேரண்ட்ஸ் கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், அதை வச்சு சில பேர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாமல் நாங்களே பார்த்துக்கிறோன்னு ஒரு ஏதாவதுமாக போய் சிக்கி அவஸ்தப்படுறதோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அந்த கதை முடிஞ்சிடுமே அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணி இந்த படம் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பகாசுரன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.